Hello friends, MI gadget series already 10 video post paniyaachu idu 11th video nama post panna porom ungaloda response rombave super ah irukku adanalada continue na video post pannite irukken the MI gadget series so idu ungalku pidichiruka illaya abindrada na therinjikkanum appadina video pidichirundha like pannunga pudikilaya dislike pannunga ungaloda karutha keela comment box la sonningna da idha na regular ah post pandradhukku enak rombave helpful ah irukum so video paakravanga konjam adha mottu pannunga adutha innikku nama paaka pora indha gadget pathinga appadina kandipa ellarkum thevaya appdin ketta ellarkum theva padakudiya இல்ல ஆனா யாருக்கெல்லாம் தேவை உங்க ஏரியாக்கு இது தேவையா இல்லையான்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லோடலி டெக் சேனல் நான் சுகுமார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க எம்ஐயோட ஏர் பியூரிஃபையர் 3 தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் இப்போ ரீசன்ட்டா லான்ச் பண்ண டிவைஸ் கூட நிறைய பேருக்கு தோணிருக்கும் இது ஏன் ஏரியாக்கு தேவையே இல்ல அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே இது தேவன்னு இல்ல ஒரு சிலருக்கு தேவை குறிப்பா நான் இப்போ வந்து சென்னை மணலில இருக்கேன் சென்னையே ஒரு பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறாங்க அதுலயும் குறிப்பா மணலி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஏரியால வந்துட்டு இது இருக்குறது எனக்கு பெரிய விஷயமா தோணுது நிறைய பேர் சொல்லுவாங்க காத்தையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ண காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் கார்ப்பரேட் ஆயிருச்சு அப்படினு நம்ம இந்த லொகேஷன்ல வந்துட்டு வாழ்றதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்லாம் நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பொல்யூஷனான ஏரியா இந்த ஏரியா வந்துட்டு அப்போ டெல்லியில் இருக்கவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க ஸோ நம்ம லைஃபுக்கு நம்ம தான் வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கும் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் கொஞ்சம் பெரிய டைலாகாக சொன்னேன் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணுமா வாட்டரை வைக்க ஆரம்பித்தாங்க அடுத்து காற்றை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் டைலாக் சொன்னாங்க அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத ஓகே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ டிவி அன்பாக்ஸுக்கு அப்புறம் பெரிய பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றது இந்த பாக்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன் உள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி ஆர்வமா ஓபன் பண்ணேன் உள்ள பார்த்தா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க அண்ட் ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க வேற எதுவுமே வெளியில இல்லை என்ன இது எப்படி பிளக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் பேக் சைடில் ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்லான்றதை அதிலே கிளியராக கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் பவர் அடாப்டரும் வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அது டேரெக்டாக நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ்லேயே ரொம்பவே முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிப்பா 3 லேயர் ஃபில்டர் தான் இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது உள்ளே சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் இழுத்திங்க அப்படின்னா இது போல் வெளியில் வந்துடும் இது ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியே வந்து வேறு சேஞ்சும் பண்ணிக்க முடியுது ஸோ உடனே சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அப்ளிகேஷன் பார்த்துட்டு அதுலேயே இது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா வேற சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லும் அப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா போதும் ஸோ இப்போ இதுக்கு பவர் கொடுத்துட்டு இந்த டிவைஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த டிவைஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் கீழே டச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க இது மூலயமா ஃபேன் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றணும் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடியது அந்த PM2.5 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெண்டாவது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அடுத்து ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன மோட் செட் பண்ணியிருக்கீங்கன்றது இந்த இடத்துல பார்த்துக்க முடியுது ஸோ இந்த இடத்துல பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் வந்து இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம் ஏன்னா நைட் டைம்லலாம் அந்த டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸோட டோட்டல் கண்ட்ரோல் டச் மட்டும் இல்லாமல் இவங்களோட மீ ஹோம் அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்க முடியுது அதில் உங்களோட வைஃபை கனெக்ஷன் இல்லாட்டி உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் மூலியமாக நீங்கள் டைரெக்டாகவே இந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் மொபைல் மூலியமாகவே நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும் இதில் எவ்வளோ பிஎம் வேல்யூ இருக்குது எவ்வளோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கேருந்தே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே உங்களால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஃபேனோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கணும் எவ்வளோ குயிக்காக ஃபில்டர் ஆகணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணக்கூடிய சில லெவல் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாகவே எவ்வளோ ஸ்பீடாக வந்து இது ஃபில்டர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் மேனுவலாகவும் சூஸ் பண்ணிக்க முடியுது ஸோ இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தட்டியும் இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அந்த டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏரை வந்து ஃபில்டர் பண்ணிடும் ஸோ இதனால் நம்ம ஒவ்வொரு தட்டியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுனே தேவையில்லை ரூம் ஆட்டோமேட்டிக்காக ஏர் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில்டரோட லெவல் என்ன அப்படின்றத இங்கிருந்தே நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ 99% இருக்குது இது 1% இல்லை 0 வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஃபில்டர் மாற்றணும் அதுவும் எத்தனை நாள் வேலிடிட்டி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இது டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை இதுலேயே வந்து டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டிவைஸ் ஃபில்டர் பண்ணக்கூடிய ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் 484 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருந்தாலும் கூட இது ஃபில்டர் பண்ணும் அதுக்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் ரன் பண்ண விட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆயிரும் ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பிளேஸ் பண்ணுறது ரொம்ப கார்னரில் பிளேஸ் பண்ண வேணாம் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி கார்னரில் பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் 360 வந்துட்டு உங்களுக்கு ஏரை வந்து இது வழியாக உள்ளே எடுக்கும் ஸோ அப்போதைக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றனால ஓரளவுக்கு வந்து கார்னரில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 3 பக்கம்
பக்கமே வந்து நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபில்டருக்கு வந்து ஏர் போகிறதுக்கு. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே அந்த ஃபேன் வந்து காற்றை சக் பண்ணி இழுக்கும் போது இந்த பக்கம்லேருந்து ஏர் உள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகி வெளியில் அவுட் புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒர்க் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த ஃபில்டர் தான் டோட்டலாக முக்கியமான வேலை பார்க்குது, மற்றபடி அந்த ஃபேன் காற்றை இழுத்து வெளியில் தள்ளுறது இதுதான் ஒர்க்கு. இந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3-layer ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 3 layer 1 by 1 இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றையும் கடந்து போகும்போது ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் வந்து ஃபில்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த PM 2.5 அந்த வேல்யூ வரக்கூடிய அதில் வரக்கூடிய அந்த டாக்ஸிக்கான கேஸ் இது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா 50-100 microns அளவுக்கு இருக்கும். இதுவே வந்து இதில் ஃபில்டர் ஆகக்கூடிய அந்த மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 0.3 microns அளவுக்கு வந்து ஃபில்டர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ 50-100 நம்மளோட ஹேர், அதில் 0.3 microns அளவுக்கு போகும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக விசிபிளாக பார்க்கும் போது தொடைக்கும் போது சில டெஸ்ட் எல்லாம் வரும், அது எல்லாத்தையுமே இதை சக் பண்ணி ஃபில்டர் பண்ணும். கிட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க வீட்டில் பூனை நாய் இது மாதிரிலாம் இருக்குன்னா அதோட முடியலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், இதனால் அலர்ஜி கூட நிறையா வரும், அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடும். அதே போல் வைரஸ் இந்த மாதிரியான கிருமி எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வந்து இதில் ஃபில்டர் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து டக்குன்னு வந்து சளி பிடிச்சிக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், அந்த மாதிரி கோல்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்லேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் கேஸ் எல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு நல்லா கொடுக்கும். வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்மோக்கிங் இதோட எஃபெக்ட் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது வழியாக ஃபில்டர் ஆகி வெளியில் வரும்போது அந்த இதையுமே வந்து இதை எடுத்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இதில் நடக்கக்கூடியது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இதில் என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை லிஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் என்னெல்லாம் ஃபில்டர் ஆகுது அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அப்படி புரியல அப்படின்னா இவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே இது எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்னுமே கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக இதெல்லாம் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் எப்படி? எனக்கு ஆக்சுவலாக பொல்யூஷன் ஏரியா, நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. இங்கே எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரொம்பவே பொல்யூஷன் இங்கே வந்து அதிகமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ரீசன்ட் கொஞ்சம் நாளாகவே நான் பார்க்கும்போது க்ரீனில் தான் இருக்குது, பெருசாக வந்து அந்த எல்லோக்கோ ரெட்டுக்கோ சேஞ்ச் ஆகலை. முன்னாடியெல்லாம் ரெட் கலரில் இருந்தது அந்த வெப்சைட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, இப்போ இது எந்த அளவுக்கு இங்கே ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்க அப்படின்னா ரூம் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸாக தான் இருக்கும். நான் அடிக்கடி டோரை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். அப்போயே இந்த ஏரியாவில் வந்து 60 இருந்தது இதோட வேல்யூ நார்மலாக. வெளியிலலாம் வச்சு பார்க்கும்போது 70-75 வரைக்கும் வந்து போச்சு. நான் சும்மா வெளியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது, ஸோ இந்த 70-75லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன்லேருந்து எல்லோ ஜோனுக்கு மாறக்கூடிய டைமில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் இந்த கம்மியாக இருக்குது இந்த வேல்யூவே வந்து. இங்கே நான் உள்ளே வச்சுட்டு ஒரு 1 hour வந்து நான் கண்டினியூவாக வந்து இதை வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ அந்த PM 2.5 லெவல் பார்த்திங்க அப்படின்னா 6 கொண்டு வந்து விட்டது. ஸோ 6 அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஏர் இருக்கக்கூடியது, நல்லா ப்ரீத் பண்ண முடிஞ்சது, நல்ல ஒரு ஃபீல் கிடச்சது. கண்டிப்பாக அதை வந்து நான் ஸ்லீப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை ஆன் பண்ணி விட்டுருந்தேன். அந்த டைம்லலாம் என்னோட அந்த ஃபீலிங் வந்து முன்னாடி விட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா ஃபுல்லாக வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பொல்யூஷனான ஏர் இருக்கனால அந்த ஃபீல் வெளியில் போனாலும் இது உள்ளே வந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஓரளவு கிளியராகவே தெரிஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏரியாவுக்கு இது கண்டிப்பாக தேவை. உங்களோட ஏரியாவுக்கு எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் தேவை, வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். என்னைய மாதிரி மணலி ஏரியாவில் இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, பயங்கர பொல்யூஷனாக இருக்குதுன்னு நார்மலாகவே தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கியே ஆகணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரோடு ஓரமாக நீங்கள் இருக்கீங்க, அங்கெல்லாம் பொல்யூஷன் நார்மலாக வேறு எங்கேயுமே இருக்காது. அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து லாரி இதெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு, பொல்யூஷன் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீசிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது இது மாதிரிலாம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்களும் வந்து தாராளமாக வந்து இது மாதிரி வாங்கிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கீங்க, தேனி பெரிய குளம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே தூய்மையான இடத்துல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் வாங்கணும்னே தேவையில்லை. அங்கெல்லாம் பொல்யூஷன் லெவல் வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ அங்கே இருக்கவங்கலாம் தாராளமாக வாங்கணும்னு தேவையில்லை. ஓகே, இதை எப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெப்சைட் மூலியமாக அப்படின்னா, இதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டி நேம் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவையே கிடையாது. அதுவே எல்லோ கலரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, வாங்கி வச்சிங்கன்னா சேஃப்.
அடுத்து ரெட் கலர்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சே ஆகணும். ஸோ அது உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக்கும் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இவங்களோட எம்ஐ வெப்சைட்லேயுமே இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.